வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்சன். பதிவே முழுமையாக பாருங்க. நாம் இப்போ இருக்கிற இடம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில். வாங்க பார்க்கலாம். அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் பொள்ளாச்சியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜமீனூத்துக்குழியில் போடிவளையம் போகும் வழியில் அமைந்துள்ளது. இயற்கை வளம் மிகுந்த ஜமீனூத்துக்குழியில் காவல் தெய்வமாய் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள் அருள்மிகு மாரியம்மன். அருள்மிகு மாரியம்மன் ஒரு சுயம்பு தெய்வம் ஆகும். ஜமீன் ஊத்துக்குழி பகுதியாண்ட காளிங்கராயர் வம்சத்தினர் சுயம்பு தெய்வமாய் தோன்றிய அருள்மிகு மாரியம்மனை கோவில் கட்டி வழிபட்டனர். காளிங்கராயர் வம்சத்தினர் தங்கள் குலதெய்வங்களில் ஒன்றாக அருள்மிகு மாரியம்மனை வழிபட்டனர். ஜமீன் ஊத்துக்குழியில் வசித்த மக்களும் தங்கள் வம்சத்தை காக்கும் தெய்வமாக அருள்மிகு மாரியம்மனை வழிபடுகின்றனர். அருள்மிகு மாரியம்மன் 300 வருடங்கள் பழமையான புராதன திருக்கோயில் ஆகும். அருள்மிகு மாரியம்மனிடம் மக்கள் என்ன நினைத்து வேண்டினாலும் வேண்டிய வரங்களை அளித்து அருள்பாலிக்கிறாள். அருள்மிகு மாரியம்மன் பார்வதி தேவியின் அவதாரம் ஆகும். அருள்மிகு மாரியம்மன் சக்தி வாய்ந்த தெய்வமாக இத்தலத்தில் அருள்பாலிக்கிறாள். அருள்மிகு சுயம்பு மாரியம்மனை பார்க்கவே கண்கோடி வேண்டும், மெய்சிலிருக்க வைக்கும் அனுபவமாக இருக்கும். அருள்மிகு மாரியம்மன் இத்தலத்தில் காவல் தெய்வமாய் குலதெய்வமாய் ஆபத் பாந்தவளாய் வம்ச விருத்தி தருபவளாய் செல்வ வளம் அளிப்பவளாய் இத்தலத்தில் அருள்பாலிக்கிறாள். அருள்மிகு மாரியம்மன் வெப்ப நோய் போன்ற பல நோய்கள் வராமல் தடுக்கும் சக்தி வாய்ந்த தெய்வம் ஆகும். விவசாயிகள் மழை பொய்க்கும் போது மழை வேண்டி தங்கள் விவசாயம் செலுத்து நல்ல மகசூல் பெற மாரியம்மனை வேண்டுகின்றனர். அருள்மிகு மாரியம்மனை அம்மை நோய் தீர்க்கும் தெய்வமாக மக்கள் வழிபடுகின்றனர். அருள்மிகு மாரியம்மனிடம் மனமுருக வேண்டிக் கொண்டால் திருமண தடை நீங்கி திருமணமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறது. அருள்மிகு மாரியம்மனிடம் வேண்டிய பின்னரே விவசாயிகள் இப்பகுதியில் விதை விதைக்கின்றனர்.
அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் எல்லா நாட்களும் திறந்திருக்கும். காலை 6 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 8 மணி வரையும் திறந்திருக்கும். அருள்மிகு மாரியம்மன் கர்ப்பகிரகத்தில் அருள்பாலிக்க அதன் வலதுபுறத்தில் முருகப்பெருமானும் இடதுபுறத்தில் விநாயகரும் எதிரே துவஸ்தம்பமும் அமைந்துள்ளது. அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் புதுக்கிப்பட்டு 2018 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. செவ்வாய் வெள்ளி அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. அமாவாசை அன்று சிறப்பு பூஜைகளும் அபிஷேகாராதனைகளும், பௌர்ணமி என்று சிறப்பு பூஜைகளும் அபிஷேகாராதனையும் நடைபெறுகிறது. மேலும் இது போன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தர்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.